ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான தேங்காய் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேங்காய் வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கப் துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேனில் மாற்றிட்டு லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிறது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து வைக்கணும். அரை கப் துருவுன தேங்காய் இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிறது வரைக்கும் நம்ம வந்து மிதமான சூடில் வச்சு வறுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ட்ரையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம், கூடவே நல்ல வாசனைக்காக 3 ஏலக்காய், அதோடய விதைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து நல்லா பவுடர் ஆகும், அதுக்காக எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பிஸ்கட்க்கு மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் நெய், இது வந்து 100 கிராம், அதை வந்து லைட்டாக உருக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக உருக்கி மட்டும் வச்சுருக்கேன். கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 சிட்டிகை உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கலந்து வச்சிடணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதிலிருந்து கொஞ்சம் மட்டும் 1 டேபிள்ஸ்பூன் போல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த பிஸ்கட் மேலே போடுறதுக்காக. அது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும், ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் மைதா மாவு, இது வந்து கிட்டத்தட்ட 185 கிராம். கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கும்போது அழுத்தி எடுக்கக்கூடாது, லேஸாக தான் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவும் பயன்படுத்திக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும் போது இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நெய்யில் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். எல்லாமே சேர்ந்து வந்தாலே போதும், ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் இந்த மாதிரி க்ரம்ப்ளியாக தான் இருக்கும், நமக்கு பார்த்தா தெரியுதுல்ல. இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளே வந்து நல்லா வரும். இப்போது நமக்கு பிடிச்ச ஷேப் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பந்தாக உருட்டிட்டு கூட நம்ம பேக் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஷீட் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். கீழே வந்து கொஞ்சமாக மாவு தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து கை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி க்ராக் வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அழுத்தும் போது அழகாக வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு கூட நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா இது மேலே சேர்க்கறதுக்காக 4-5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா அழகுக்காக தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய், அதை வந்து அப்படியே கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து அழுத்தி விட்டுடலாம். அப்போ தான் வந்து வெளியே வரமா அழகாக இருக்கும். நான் வந்து இந்த ஓரங்களை லைட்டாக கட் பண்ண போகிறேன், அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் வரும். இதை வந்து மறுபடியும் நம்ம ரோல் பண்ணி வேறு பிஸ்கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு பேக்கிங் பேனில் வச்சுருக்கேன். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து 10-12 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு, எனக்கு சரியாக 12 நிமிஷம் ஆச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இது வந்து ஆறினதுக்கப்புறமா, சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும், ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் ரொம்ப அழகாக உடைக்க வரும், இந்த மாதிரி வரணும், சூப்பராக வந்துடும். பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அடுத்தது வந்து அவன் இல்லாமல் எப்படி சாதாரண பேனில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல தான் ஒரு அடிகனமான பேன், அப்படி இல்லைனா குக்கரில் உப்பு சேர்த்துக்கோங்க. தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி வச்சுட்டு மிதமான சூடில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் மேலே வந்து கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை வந்து மேலே வச்சுட்டு உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒரு 15-17 நிமிஷம் போல் ஆகும் மிதமான சூடில். அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். டடா, நம்மளோட தேங்காய் பிஸ்கெட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நெய், தேங்காய், ஏலக்காயோட வாசனைலாம் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.